రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణ మునీంద్ర కృపాత్తబోధం. త్రయ్యంతదేశిక యతీంద్ర షఠాది మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలాసద్వాంత సిగ్మాం సుజానే నిరవధి కరుణార్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తిః శ్రీనిధౌ వెంకటేశే. చర్మ శ్లోకత్తిలే సర్వధర్మాన్ పరిత్యజ్య என்பதற்கான அர்த்தத்தை இப்போ நாம் பார்த்திருக்கோம். சர்வதர்ம என்பவருடைய அர்த்தம், அதில் தர்ம என்பவருடைய அர்த்தம், சர்வதர்ம என்பவருடைய அர்த்தம், பரித்தியாகம் அந்த தர்மத்தை விடுதல் என்னால் என்ன என்ற அர்த்தம், எல்லாத்தையும் நாம பார்த்து வரோம். போன காலக்ஷேபத்தில் சொன்ன விஷயமானது சர்வதர்ம பரித்தியாகம் என்பது அங்கம் சரணாகதிக்கு. அப்படி இல்லைன்னா சர்வதர்ம பரித்தியாகம் என்பது அனுவாதம் என்பதை கொள்ள வேணும். அதாவது உபாயமாக சொன்ன கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்களை விட்டுவிட்டு இருப்பவன் என்ன அர்த்தம், இருப்பவன் சரணாகதி செய்யணும் அப்படின்னு அனுவாத பட்சம். அத விதி பட்சமாக சொல்றதை காட்டிலும் அனுவாத பக்கமாக சொல்வது சரியாக இருக்கும் என்பதாக சுவாமி திருவுள்ளத்தை பார்த்தோம். எல்லா தர்மத்தையும் எல்லா உபாயத்தையும் செய்யாமல் விட்டுட வேண்டும் என்று நம்மை பார்த்து விதிப்பதாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றிருக்க. விதிபக்ஷமும் நம்ம பெரியவா சில பேர் சொல்றா, அப்படி சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் சுவாமி சாதிக்கிறார். விதிபக்ஷத்துல சில சில விதமா சொல்ல முடியும். அதாவது காற்பண்யமாகிற பிரபத்தி அங்கத்தை விதிக்கிறது என்றால் அர்த்தத்தில் விரோதம் இல்லை அப்படின்னு இருக்க. எல்லா தர்மத்தையும் உத்துடணும் அப்படிங்கறது பிரபத்திக்கு அங்கமான காற்பண்யத்தை சொல்றது. மாமேக்கம் சரணம் பிரபத்தி என்ற ஒவ்வொரு அங்கத்தையும் ஒன்னொன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு வர, அதுல காற்பண்யத்தை சொல்லும் போது காற்பண்யம்னா என்ன அப்படின்னு வேற உபாயாந்திரங்களிலே சக்தி இல்லை அப்படிங்கறதை அனுசந்தானம் செய்தல், அப்படி இல்லாட்டா சக்தி இல்லாமல் இருத்தலே போறோம். அதனால அந்த ஒரு அங்கத்தை தான் இது சொல்றது, அதைதான் விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுல பெரிய விரோதம் எதுவும் கிடையாது. இப்ப சர்வதர்ம பரித்தியஜ அப்படின்னா சர்வதர்மங்களும் தன்னை யோகியதா பரியந்தமாக கழித்தபடியே முன்னிட்டு கொண்டு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பரவாயில்லன்னு விட்டார் சுவாமி தேசியனே சாதிக்கிறார். இவ்வளவு விளம்பிட பிரதீதகமான அர்த்தமும் பகு பிரமாண அனுகுணம், இது பிரமாணத்துக்கு எதிர் கிடையாது. சங்கராத்யுக்தங்களான சர்வதர்ம சுரூபத்தியாதர்த்தங்களை காட்டிலும் உபாதேயம். சங்கராச்சாரியர் சர்வதர்மான் பரிசுத்தான எல்லா தர்மத்தையும் உத்துடணும்னு அர்த்தம் எழுதிட்டார், சுரூபமாவே உத்துடணும். அது காட்டில எவ்வளவோ பரவாயில்ல, அதனால இது எடுத்துக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிருக்கார். இல்லாட்டா இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம், பிரபத்திக்காக ஒரு தர்மமும் அனுஷ்டிக்க வேண்டாம் என்று பிரபத்தினுடைய நைரபேட்சத்தை சொல்லுகை. சர்வதர்மான் பரித்தியன்னு சொல்லிச்ச பிரபத்திக்காக அப்படின்னு வச்சுக்கணும், பிரபத்திக்காக ஒரு தர்மமும் செய்ய வேண்டாம். அதாவது பக்தியோகம் எல்லாம் பண்ணோம்னா அந்த பக்தியோகத்துக்காக வேண்டிய தர்மங்கள் நிறைய செய்யணும் கூட அங்கமாக, யாகாதி எல்லாம் செய்யணும். பிரணயதம் வேதாலோசனையின பிராமணா விவிதிகந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசிகேன யாகம் தானம் தபஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இங்க எதுவும் கிடையாது பிரபத்தியில.
அதனால ஒரு அங்கமும் தேவை கிடையாது பிரபத்திக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இது வந்தது. எல்லாத்தையும் விட்டுடணும்னு சொல்றது, பிரபத்திக்கு அங்கமா எதையும் சேர்க்க கூடாதுன்னு சொல்றது அப்படின்னா அது பரவாயில்ல, நல்லா இருக்கும். அப்ப பரித்தேஜ அப்படின்னு சொல்லியிருக்கு. பரித்தேஜ அப்படின்னா தெஜ்யானாலே விட்டுடு, தெஜ்யான சம்ஸ்கிருதத்துல வராது, தெக்வான் வரும், தெக்வானாலே விட்டுட்டும்னு அர்த்தம். பரித்தேஜானா நன்னா விட்டுட்டும்னு அர்த்தம், சுற்றிலுமாக விட்டுட்டும், முற்றிலுமாக விட்டுட்டும்னு அர்த்தம். அது எதுக்காக சொன்னார் அப்படின்னா, எந்த கர்மா பண்ணாலுமே அதுக்கு அங்கங்களா சில இருக்கும், பொதுவான அங்கங்கள், அது கூட இதுக்கு தேவை கிடையாது பிரபத்திக்கு. ஆசாந்தேன கர்த்தவியம், ஆசவனம் மட்டும்தான் எதுவானாலும் பண்ணணும், சுச்சினா கர்த்தவியம், சுத்தமா இருந்துதான் பண்ணணும். ஓ ஸ்நானம் பண்ணி சுத்தமாக, ஸ்நானமூலா கிரியா சர்வாக, எல்லா கிரியைகளும் ஸ்நானத்தில் இருந்தா ஆரம்பம், இப்படிதான் இருக்கு பிரபத்திக்கு. அதெல்லாம் கூட அங்கமாகாது. திடீர்னு போய் ஒரு சரணாகதி பண்ண வேண்டி இருந்தா அப்ப ஸ்நானம் பண்ணிட்டுதான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஆசவணங்கள்லாம் பண்ணாவே சரணாகதி பண்ண வேண்டி இருந்தா ஒரு ஆபத்துக்காக பண்ண வேண்டி இருந்துச்சுக்கோங்க. அது ஆசவணத்துக்கு ஜலம் பண்ணி தேடி ஆசவனையும் பிராணாயம் பண்ணி அப்புறம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பொதுவாக எல்லா கர்மங்களுக்கும் பொதுவாக சொல்லி இருக்கக்கூடிய சாமானிய அங்கங்கள் சொல்லு, அதுவும் கிடையாது, விசேஷங்கம் எதுவும் கிடையாது, அதனால முற்றிலுமாக அங்கம் கிடையாது அப்படிங்கறத சொல்றதுக்காக பரித்தேஜ்யம் சொல்லியிருக்கு. இப்படி ஒரு அர்த்தம் உண்டு, இந்த அர்த்தமும் சொல்லலாம், இதுவும் பாதகம் இல்லை. அனுவாதம் சொல்றது விசேஷம், விதிபட்சத்துல இப்படி எல்லாம் அர்த்தம் இருக்குன்னா பரவாயில்ல, அதனால தோஷம் இல்லை அப்படிங்கறத சுவாமி தேசிகன் வந்து அங்க ரகசிய திருசாரத்துல காமிச்சிருக்காரு. இப்போ வேற சில விதமான வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஆரம்பிக்கிற, அது இந்த திருநாமத்திலிருந்து ஆரம்பம். 977வது திருநாமம், க்ஷேத்ரஜ்ஞோபாசனோபாய நித்யாசக்தத்வ பஞ்சரஹ. ஜீவனானவன் உபாசனம் என்னும் உபாயத்தை செய்வதில் என்றுமே சக்தி இல்லாதவன் என்பதை முறித்தார் அப்படின்னு அர்த்தம். இதுல சர்வதர்மான் பரித்தேஜ்ய அப்படிங்கறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் சில பேர் சொல்ற, அதை கண்டிக்கிற. இப்போ ஜீவனானவன் எந்த உபாயத்துமே செய்யறதுக்கு சக்தி இல்லாதவன், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகங்கள்லாம் செய்யறதுக்கான சக்தி கிடையாது அவனுக்கு, அசக்த நித்தியாசக்த. ஏன் அப்படின்னா பரதந்திரன் ஆனபடியினாலே ஜீவன் சுதந்திரமாக ஏதாவது செய்ய முடியுமான்னு அவனால, பகவானுடைய துணை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அதனால பரதந்திரனா இருக்கிறவன் எதையுமே செய்ய முடியாது. எப்பவுமே சுதந்திரமா இருக்கணும் தான் அவன் ஏதாவது செய்யறதுக்கான சக்தி இருக்கிறோம்னா சொல்ல முடியும். இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு கட்டுப்பட்டு இருக்கிறோம்னா அவன் சுதந்திரம் எதையும் செய்யறதுக்கான சக்தி கிடையாது. அதனாலதான் சுதந்திர கர்த்தான்னு சாஸ்திரம் இருக்கு. அப்போ ஈஸ்வரன் ஜீவனுடைய சுபாவமும் பாரதந்திரியம், ஈஸ்வரனுக்கு வசப்பட்டவன், அதனால இவன் எந்த காரியத்தை செய்யறதுக்கும் இவனுக்கு நித்திய சக்தி கிடையாது, நித்திய அசக்தன் இவன். அதனால இவன் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் செய்யறது கூட நித்திய அசக்த இவன். அதனால அதை விட்டுடும், விதிக்கிறது நீ அசக்தன் பா, நீ இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்வதர்மான் பரித்தேஜ்ய எல்லா தர்மத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு பகவானையே உபாயமாக நினைத்துக் கொண்டிரு அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ பரதந்திரனாய் சக்தி அற்றவனாய் இருப்பதால் இந்த பக்தி யோகம் முதலியவற்றை விட்டு விடு அப்படின்னு இதுக்கு அர்த்தத்தை சில பேர் சொல்றா, அது கிடையாதுங்க, இந்த அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவனுக்கு இந்த பக்தி யோகாதிகள் செய்யறதுக்கு சக்தி இல்லை அப்படிங்கறது ஒரு விதத்துல வாஸ்தவம், எல்லாத்தையும் நமக்கெல்லாம் கிடையாது. ஏதோ வியாசர் பராசர சுகர் முதலானவர்கள் தான் சக்தியோட பக்தி யோகம் செய்யறா, நமக்கெல்லாம் சக்தி இல்லை அப்படிங்கறது வாஸ்தவம் தான். ஆனா நமக்கு சக்தி இல்லைங்கிறதுக்கு காரணம் என்ன, பரதந்திரனானபடினாலே சக்தி இல்லைங்கிறது கிடையாது. ஏன்னா பரதந்திரனான சக்தி இல்லைன்னா வியாசர் கூட தான் பரதந்திரர், பகவானுக்கு பகவானுக்கு பரதந்திரர், எல்லா ஜீவர்களுமே பகவத் பாரதந்திரம் உடையவா தானே.
பராசரர் சுகர் இவர்கள்லாம் கூடதான் பாரதந்திரம் உடையவா. அவெல்லாம் ஏன் பண்ணா பரதந்திராலா இருக்கிறா பக்தி யோகம் பண்ணக்கூடாது அப்படின்னா இவர்கள்லாம் பக்தி யோகம் பண்ணிருக்காளே. அது மாத்திரம் இல்ல, பரதந்திரமா இருக்கிறவன் அசக்தன் அப்படின்னு சொல்லி அதனால இது பண்ணக்கூடாது பக்தி யோகம் பண்ணக்கூடாதுன்னா அப்ப எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஆகும். ஏன்னா ஜீவன் எப்பவுமே பரதந்திரான அப்படின்னா கைங்கரியம் கூட பண்ணக்கூடாதுன்னு ஆகும். கைங்கரியம் பண்றதுக்கும் இவனுக்கு சக்தி கிடையாது. கைங்கரியம் பண்ணச்சு மாத்திரம் இவனுக்கு பரதந்திரம் போய் சுதந்திரம் வந்துடுறதான் கிடையாது. அப்போதுமே இவன் பரதந்திரம் தானே, அப்ப கைங்கரி மாத்திரம் எப்படி பண்ணுவான்? பரதந்திரனாலவன் அசக்தன் அப்படின்னா உத்தர கிருத்தியங்கள் எதுவுமே செய்ய முடியாது, அனுஷ்டானங்கள் எதுவும் செய்ய முடியாது, ஆத்யானுத்யா கைங்கரியம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, ஒருத்தன் அசக்தன் அப்படின்னு வச்சுப்போம், அப்ப அவனை குறிச்சு சாஸ்திரம் விதிக்க முடியாது எப்பவுமே. இதை விட்டுவிடுன்னு கூட விதிக்க முடியாது. சக்தனா இருக்கான பார்த்தா செய்யாத உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல முடியும். உதாரணமா சந்திர மண்டலத்தை கொண்டு வர வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, சந்திர மண்டலத்தை கொண்டு வரும் பிரயாசத்தை எல்லாம் விட்டுடுங்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல முடியாது. ஏன்னா சந்திர மண்டலத்தை கொண்டு வரதுக்கு நமக்கு எல்லாம் சக்தி கிடையாது, நம்ம அத்தியந்த அசக்தர்கள், அதெல்லாம் நம்மளால கொண்டு வர முடியாது. ஆனால் நாம அது செய்ய போறதே இல்லை. யார் கொஞ்சம் சக்தியோட இருந்து செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனை பத்தி தானே நீ இது செய்ய வேண்டாம் விட்டுடுன்னு சொல்ல முடியும். யார் அத்தியந்த அசக்தனா அவனே விட்டுட்டு இருக்கானோ அவனை பார்த்து நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு விதிக்கிறதுங்கிறது சொல்ல முடியாது. அவனை பார்த்து அனுவாதம் தான் பண்ணலாம், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கியே நீ அதுக்கு பதிலா இதை செய் அப்படின்னு அனுவாதம் தான் சொல்லலாம். அடுத்து எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா ஸ்நானம் செய்தல், ஊர்துகுன்ற தாரணம், அனுஷ்டானம், பூர்வாச்சாரிய அனுஷ்டானம் எல்லாத்துக்கும் விரோதம். இப்படி பார்த்தா கடைசியில சரணாதி பண்றோம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு ஆயிடும். அது மாத்திரம் இல்ல, சரணம் விரஜ அப்படின்னு விதினா அந்த விதிக்கிறதும் பொருந்தாது. அசக்தனா இருக்கணும் பார்த்து எந்த விதியுமே செய்ய முடியாது. அதனால இந்த வாதம்ங்கிறது ரொம்ப அடியோட சரியில்லாம இருக்கு. அதாவது பாரதந்திரம் இருக்கிறபடினாலே ஜீவன் எதையும் செய்ய சக்தி இல்லாதவன், அதனால அவன் எல்லா தர்மங்களையும் விட்டுடணும் என்கிற வாதமானது சரியில்லை. பாரதந்திரம் செய்ய பாரதந்திரத்தினால எதையும் செய்ய சக்தி இல்லாதவன் ஜீவன் எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்னா அப்ப கைங்கரியங்கள்லாம் கூட செய்ய வேண்டாம் என்று ஆகிடும். அதனால இந்த அர்த்தம் சரியில்லை அப்படின்ற ஈஸ்வரனை பற்றா அத்தந்த பரதந்திரத்தையாலே உபாயாந்தரங்களுக்கு க்ஷேத்ரஜன் நித்திய அசக்தன் என்று கட்டி இவனுக்கு அவற்றினுடைய தியாகத்தை விதிக்கிறது என்னுவது சர்வசாஸ்திர சுவசன சுவப்பிரவருத்தியாதி விரோதத்தாலே அத்தியந்த பரிகாசியம் விஷயம். ரொம்ப பரிகாச விஷயமா இருக்கு இந்த வாதம், சர்வசாஸ்திரத்துக்கும் விருத்தமா இருக்கு. என்ன செய்ய செய்யும் விதிக்கிறது சாஸ்திரங்கள்லாம், ஜீவன் பரதந்திரம்லாம் எப்படி செய்ய செய்யும் விதிக்க முடியும்? சுவசன விரோதம் சுவப்பிரவருத்தி விரோதம் சொல்றதுக்கே விருத்தமா இருக்கு. அதனால இந்த அர்த்தத்தை சொல்ல முடியாது அப்படின்னா. அடுத்தது ஏக வாக்கிய விதித்துவ அனுவாதத்துவ அனுபபத்தி விதி, ஒரு வாக்கியமே விதியாகவும் அனுவாதமாகவும் ஆவதில் பொருத்தமின்மையை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். சரதன்மான் பரிசித்தாங்கிற விதின்னு ஒரு பக்கம் அனுவாதம் ஒரு பக்கம்னு பார்த்தோம், நம்ம ரெண்டும் இருக்கட்டுமே ஒரு வாதம் வந்தது. விதின்னு சொல்லலாம் அனுவாதம்னு சொல்லலாம். உபாசனாதிகளை செய்யறதுக்கு சக்தி உள்ளவனை பார்த்து இதை செய்யாத விட்டுடு அப்படிங்கறது விதி. சக்தி இல்லாமல் ஏற்கனவே விட்டுட்டு இருக்கவனை பார்த்து அனுவாதம், எல்லாத்தையும் விட்டுட்டே நீ சரணாகிதி பண்ணு என்ன அனுவாதம். இப்படி ரெண்டையுமே ரெண்டு அர்த்தமே இங்க உண்டுன்னு சொல்லலாமே அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஒரே வாக்கியமே அனுவாதம் விதி ரெண்டு ஆகும் ஆகாது. அது மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா, ஒருவனை குறித்து விதியாகவும் இன்னொருத்தனை குறிச்சு அனுவாதமும் ஆகாது அப்படின்னு சொல்றதும் வராது. ஒருத்தனை குறிச்சு விதியின் அனுவாதம் சொல்லலையே. அப்படி பார்த்தா ஒருத்தர் சொல்ற யார் வந்து பக்தி யோகம் உதாரணதெல்லாம் செய்யறதுக்கு சக்தனாக இருக்கானோ அவனை பார்த்து விதிக்கிறது அதெல்லாம் விட்டுடுவோம்.
யார் அசக்தனா இருக்கானோ அவனுக்கு அனுவாதம். அப்படி சொல்லலாமேனா ஒரு வாக்கியமே ஒருவரை குறித்து விதியாகவும் மற்றவரை குறித்து அனுவாதமாகவும் ஆகாது. இதெல்லாம் மீமாம்சா சாஸ்திரத்துல எப்பவுமே ஒரு வாக்கியம் சொன்ன வச்சுக்கோங்க, ஒருபடிதான் அர்த்தம் எடுத்துக்க முடியும், ரெண்டு விதமாக அர்த்தம் எடுத்துக்க முடியாது. ஏக பிரயோகம் தானே அசக்தனை பற்ற தியாக அனுவாதமாய், இத்தனனை பற்ற தியாக விதியாக ஏக வாக்கியத்தில் கரியாது, ஒரே வாக்கியத்தில் சொல்ல முடியாது, இல்ல ரெண்டு மூணு வாக்கியமா இருக்கலாம். அதெல்லாம் அப்படிலாம் சொன்ன வாக்கிய பேதம் முதலான தோஷங்கள் எல்லாம் வரும். அதனால இந்த மாதிரி ஒன்னே விதி அனுவாதம் ரெண்டுமாவும் இருக்கட்டும் சொல்ல முடியாது, ஒண்ணுதான் இருக்க முடியும், அதுல அனுவாதம் தான் உச்சிக்கம் அப்படின்ட்டு. அடுத்தது நாம் 979 குரு உபாய லகு உபாய கீ பிரரோச்சகதா பிரியா, கடின உபாயத்தை சொன்னதானது எளிதான உபாயத்தில் தூண்டுவதில் நோக்கத்தால் என்கிற வாதத்தை ஏற்காதவர் என்ன அர்த்தம். திருநாமத்தில் பிரரோச்சகதா அப்பிரியான்னு வச்சுக்கணும். சில பேர் என்ன சொல்றா, சாஸ்திரம் தான் பக்தி யோகத்தையும் சொல்லியிருக்கு, சாஸ்திரம் தான் பக்தி யோகத்தை விட்டுட்டு சரணாகிதி பண்ணு அப்படிங்கறதையும் சாஸ்திரம் தான் சொல்றது. இப்ப எதுக்காக நடுத்தையும் சொல்றதும் பார்க்கணும். முதல்ல பக்தி யோகத்தை சொன்னது இருக்கும் இல்லையோ, பக்தி யோகத்தை செய் அப்படின்னு விதிக்கிறதோ இல்லையோ, அதனுடைய தாத்பரியமே வேற. இந்த பிரபத்தியை சொல்றதுக்காக தான் முதல்ல அது சொல்லியிருக்கு. அதாவது பக்தி யோகத்தை செய் அப்படின்னு கடினமான பக்தி யோகத்தை நம்ம முன்னாடி வைக்கிறது சாஸ்திரம். ஆனா அதை பார்த்தா நமக்கு கலக்கமா இருக்கு, பக்தி யோகத்தை செய்ய முடியாதே அப்படின்னா கவலைப்படாதே, அந்த கடினமான உபாயத்தை விட்டுவிடு, நீ எளிய உபாயமான சரணாகத்தையே நீ பண்ணிக்கோ அப்படின்னு. சரணாகத்தை சொல்றதுதான் சாஸ்திரத்துக்கு பரம லட்சியம். அத பிரரோச்சனம் பண்ணணுமோ இல்லையோ, சரணாகத்தினுடைய பெருமையை காமிக்கணுமோ இல்லையோ, அதனால முதல்ல பக்தி யோகம் அப்படிங்கிற கடினமான உபாயத்தை காமிச்சுட்டு அதை பார்த்து இவன் பயப்படாத உனக்கு எளிமையான சரணாகதி உபாயத்தை சொல்றேன் அப்படின்னு சரணாகதி உபாயத்தை புகழ்வதற்காக பக்தி யோகத்தை சாஸ்திரம் எடுத்து சொல்ற. உண்மையில பக்தி யோகத்தை சொல்லல, உண்மையில பக்தி யோகத்தை சொல்றதுல சாஸ்திரத்துக்கு தாத்பரியம் இல்ல. அதனால பக்தி யோகத்தை செய்வோர் யாரும் கிடையாதுன்னா பரவாயில்ல, ஏன்னா சாஸ்திரம் அது சொல்லல அப்படின்னு ஒரு வாதம். இந்த வாதத்தை மறுத்திருக்க, இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு சாஸ்திரமானது அதை கிள்ளுக்கீழே எடுத்துக்க கூடாது. சாஸ்திரங்கிறது பக்தி யோகத்தை விதிக்கிறதுனா அதை விட்டுடும் சொல்றதுக்காக தான் அந்த விதிக்கிறது அப்படிங்கறது அப்படி வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அப்படியா சாஸ்திரம் ஏமாத்தும். சாஸ்திரமானது கடினமான பக்தி யோகத்தை சொல்லி பின் அதையே விட சொல்லுகிறது அப்படின்லாம் சொல்றதுக்குள் சாஸ்திரத்தினுடைய நிலைக்கு பொருந்தாது. அப்படின்னா பக்தி யோகத்தை சொல்லவே வேண்டாமே, ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் அது வேண்டான்னு சொல்றது அப்படிங்கறதெல்லாம் அத்வைத மதத்தில் உள்ள வியாக்கியானம். அதெல்லாம் அந்த மாதிரியாக வாக்கியத்துக்கு அப்படின்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. ஒருத்தனுக்கே முதல்ல பார்த்து பக்தி யோகத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு பின்னண்டே அதெல்லாம் கஷ்டம் பண்ணாத அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அது என்ன சாஸ்திரம் அது? அது முனுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒரு சாஸ்திரம். முதல்ல பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணாத அப்படின்னா, ஆனா அதனால இப்படிலாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. பின்ன என்ன கேட்டா, பக்தி யோகத்தை பண்ணுன்னு சொல்லிருக்கு, அதை பண்ண முடியாதவன் சில பேர் இருக்கா, அவளுக்கு நீ அதை பண்ணாட்டா பரவாயில்ல, பிரபத்தி யோகம் பண்ணு, பிரபத்தி சரணாகதி பண்ணுன்னு சொல்றது அப்படிங்கறத சரியான சாஸ்திரம். யோகத்துல பார்த்தோம்னா முதல்ல லகுவான உபாயத்தை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் கடினமான உபாயத்தை அப்புறம் சொல்லுவா. முதல்ல கடினத்தை சொல்லிட்டு அப்புறம் லகுவை சொல்ல மாட்டான், லகுவான உபாயத்தை சொல்லி கடினமான உபாயத்தையும் சொல்லுவா. அதனால கடினமான பக்தி யோகத்தை கட்டு அப்புறம் தான் லகுவான பிரபத்தி சொல்றதுன்னு சொல்லக்கூடாது. சில பேர் என்ன சொல்றா அப்படின்னு, பக்தி யோகங்கிறது உபாயமே கிடையாது, உபாயமானாதான் அது செய்யணும், பக்தி யோகங்கிறது உபாயமே கிடையாது, பகவான் தான் உபாயம், அதனால பக்தி யோகத்தை விட்டுடணும் அப்படின்னா அது அதுவும் தப்பு, இந்த வியாக்கியானம் தப்பு. ஏன்னா உபாயமே கிடையாது, பக்தி யோகங்கிறது உபாயமே இல்ல அப்படின்னா அதை பத்தி சொல்லுவானு சாஸ்திரம், சொல்லவே வேண்டாமே. வேதம் வந்து எத்தனை தடவை சொல்லு, பக்தி யோகத்தை பத்தி எத்தனை விஸ்தாரமா சொல்லிருக்கு. இது என்ன வேதம், என்ன மோகன சாஸ்திரமா? மோகனம்னா ஒருத்தர் மோகிக்க வைப்பதற்காக
சில சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. சிவன் பண்ண ஆகமங்கள்லாம் மோகன சாஸ்திரம், அந்த மாதிரியா வேதம் மோகிக்க வைக்கிறதுக்காக வந்ததா? இது பரம பிரமாணமான பகவத் அபிப்பிராயத்தை, பகவானுடைய திருவுள்ளத்தை சொல்லக்கூடியதான உத்தமமான கிரந்தம் இது. அதனால இது வந்து பக்தியோங்கிறது உண்மையிலே உபாயமே கிடையாது அப்படின்னா, அவ பக்தியோகத்தை உபாயமா வேதம் ஏன் சொல்வானே? அது சொன்னதே வீணாயிடும். அதனால இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது என்பதாக இந்த திருநாமத்திலே சொல்றார். குருபாய லகுபாய தீஹி பிரரோச்சகதா பிரியா. கடினமான உபாயமானது லகுவான உபாயத்தை தூண்டுவதற்காக. எல்லாருக்கும் சரணாகதியில் போன முடியும், அதுக்காக நீங்க இன்னொன்னு இருக்கு, அதெல்லாம் உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது, சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு தூண்டுவதற்காக வந்திருக்கு அப்படிங்கிற வாதமானது சரி கிடையாது அப்படிங்கறதை இந்த திருநாமத்தில பார்த்தோம். அடுத்த திருநாமம் பக்தி வித்யா மந்ததீகா அதிகாரித்வ மதாந்தகா. பக்தி வித்தியானது குறைந்த புத்தியுடைய அதிகாரிகளாக கொண்டது என்கிற மதத்தை ஒழித்தவர் என்ன அர்த்தம்? இதுல வியாக்கியானம், அடுத்த விதமா ஒரு வியாக்கியானம் ஒண்ணு இருக்கு. இந்த பக்தியோகம் பிரபத்தி யோகம் எல்லாம் யார் யார் பண்ணுவா அப்படிங்கறது சொல்லும் போது சில பேர் வேறொரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஞான பூர்த்தியாதல் விஸ்வாச பூர்த்தியாதல் உடையவன் பிரபத்திக்கு அதிகாரி, ஞான மாந்தியமாதல் விஸ்வாச மாந்தியமாதல் உடையவன் உபாசனாதிகளுக்கு அதிகாரி அப்படின்னா, நல்ல ஞானம் நல்ல விஸ்வாசம், பகவான் காப்பாற்றுவான் நல்ல விஸ்வாசம், பகவான் தான் உபாயம் நல்ல ஞானம், இது ரெண்டு இருந்தா சரணாகதி பண்ணுவான். அதனால ஞான பூர்த்தி உபாய பூர்த்தி விஸ்வாச பூர்த்தி இது ரெண்டு இருக்கிறவன் சரணாகதி பண்ணுவான். ஞானத்துல குறைவு விஸ்வாசத்துல குறைவு இருக்கிறவன் பக்தி யோகம் பண்ணுவான். பகவான் தான் காப்பாத்துவான், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், பகவான் சரணாகதி பண்ணா வரும், பகவான் தான் காப்பாத்துவானா எப்படி, அது எப்படி பகவான் காப்பாத்துவான், நம்ம ஏதாவது பண்ணாதானே காப்பாத்துவான் அப்படின்னு பக்தி யோகம் பண்ணா இது விசுவாசம் மாந்தம். அதாவது பகவான் கிட்ட அத்தனை விசுவாசம் இல்ல, ஆனா விசுவாச குறவு. அது மாதிரி ஞான குறவு, நான் அத்தியந்த பரதந்திரன் ஆச்சேன், நான் எதுக்காக என்ன செய்யணும், என்னை காப்பாத்துறது பகவானுடைய பொறுப்பு தானே, அவனே செய்யட்டுமே அப்படிங்கிற விஷயம் புரியாமல் ஏதோ தான் ஏதோ செய்யற மாதிரியும் அதனால பகவான் ரட்சிக்கிற மாதிரியும் நினைக்கிறவன் ஞான குறைவு உள்ளவன். இந்த மாதிரி ஞான குறைவும் விசுவாச குறைவும் இருக்கிறவா தான் அவளே ஏதாவது பண்ணுவான். பகவானே கட்டாயம் காப்பாத்துவான் அப்படிங்கிற ஞான பூர்த்தியும் விசுவாச பூர்த்தியும் இருக்கணும்னு எதுவும் பண்ண மாட்டான், அவன் பக்தி யோகத்தை விட்டுடுவான். அதனால ஞான குறைவுடையவன் தான் உபாசனத்துக்கு அதிகாரி அப்படின்னு சொல்ற ஒரு வாதம். இந்த வாதம் தப்புங்கிற, ஏன்னா உபாசனத்தை யார் பண்ணிருக்கா அப்படின்னா வியாசர் பண்ணிருக்காரு, பராசர் பண்ணிருக்காரு. அப்ப வியாசருக்கும் பராசருக்கும் ஞான குறைவா, ஞானமும் விசுவாசமும் அவளுக்கு குறைவா இருக்கு. ஏன்னா பக்தி யோகம் பண்ணாலே உபாசனம் பண்றதாலே அப்ப ஞான குறவுன்னு அர்த்தமா? பகவான் கிட்ட விசுவாசம் இல்லாம உபாசனம் பண்றதாளா? அதனால அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. அவர்கள் பகவான் கிட்டே பரிபூர்ண விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள், அவருக்கு நல்ல சிறந்த ஞானம் அவா கொடுத்ததுதானே நமக்கு ஞானமே, அவா சொல்லி கொடுத்ததுதானே நமக்கு விசுவாசமே, ஏட்டா வேற விசுவாசம் நம்ம என்ன கண்டோம், ஞானத்தை நாம என்ன கண்டோம், இவதான் நமக்கே சொல்லி கொடுத்துருக்கா. அதனால சொல்லி கொடுத்த அவளுக்கே ஞானம் குறவு, எனக்குதான் ஞானம் அதிகம் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தான். இப்படி அர்த்தம் கிடையாது. பின்ன என்ன கேட்டா அவளுக்கும் ஞான பூர்த்தி இருக்கு, அவளுக்கும் பகவான் தான் ரட்சிக்கிறான் விசுவாச பூர்த்தி இருக்கு, ஆனால் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிற சக்தி இருக்கு, அதனால அனுஷ்டானம் பண்றான். பஜன சுகம் ஏகசிய விபுலன் பக்தி யோகத்தில் நல்ல சுகமான பேர் பக்தி யோகங்கிறது, பகவானையே நேர பார்க்க முடியும் அவளால பக்தி யோகத்துல. ஆனா பகவான் நேர பார்த்துன்னு பக்தி யோகம் பண்ணி இங்கே ஆனந்தமா இந்த சம்சாரத்திலே இருந்துட்டு இருப்பான். அவர்கள்லாம் நம்மளை காட்டிலும் நிறைய ஞானம் உடையவர்கள் உண்மையில, நமக்கெல்லாம் தான் ஒண்ணுமே புரியல, பக்தி யோகத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும், ஒண்ணும் புரியாது. ஆனா அவர்கள் என்ன தெரிஞ்சு பண்ணிருக்கா, அதனால அவர்களுக்கு தான் ஞானம் அதிகம், அது தெரியாம அவளுக்கு ஞானம் குறவுன்னு சொல்லிருக்காரு.
ஆனா சரணாகதி பண்ணவனுக்கு தான் ஞானம் அதிகம்னு, பக்தி யோகம் பண்றவனுக்கு ஞானம் குறவு ஒன்னும் இந்த வாதம் இருக்கும் இல்லையோ. இது பெரிய அஜ்ஞானம் இது. ஏன்னா மகரிஷிகள் எல்லாம் பக்தி யோகம் பண்றாங்க, அவளுக்கு ஞானம் குறவு, எனக்கு தான் ஞானம் அதிகம் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரியான ஒரு வியாக்கியானம் அதிகாரி அதிகாரிகள் பிரிச்சு சொல்றது, இவருக்கு ஞானம் குறவு அப்படின்னும், பக்தியோகம் பண்றவருக்கு ஞானம் குறவுன்னு, சன்னாதி பண்றவருக்கு ஞானம் அதிகம்னும் இப்படி சொல்றது தப்பு அப்படி இல்ல. அது சில பேர் ஒண்ணு சொன்னா அப்படி இல்ல, யாத்திர பராசரம்லாம் அவ உபதேசம் பண்ணும்போது பூர்ண ஞானத்தோடு கூட உபதேசம் பண்ணான், ஆனால் அதுக்கப்புறம் ஞானம் குறைஞ்சிருக்கு, அதனால உபாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு. அவ உபதேசம் பண்ணச்ச பூர்ண ஞானத்தோட தான் உபதேசம் பண்றா, சரணாகதியை தான் உபதேசம் பண்றா. உபதேசம் பண்ணி முடிஞ்ச உடனே அவளுக்கு அந்த அந்த ஞானம் குறைஞ்சு போச்சு. பகவான் தான் நம்மளை எல்லாம் ரசிக்கிறேன், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க, ஞானம் குறைஞ்சு போயிடுது. அதனால அவர்கள் வந்து உபாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள் அப்படின்னு சொல்லலாமே. அப்படின்னா இப்படி சொல்றதுக்கு பிரமாணம் எதுவும் இல்லைன்னு, இதெல்லாம் ஒரு கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் கட்டி விட்டுன்னு இந்த மாதிரி அர்த்தம் சொல்லிட்டே இருந்தா அது பிரமாணத்துக்கு சேராது. அர்த்தம் சொல்லச்ச என்ன பண்ணணும் கேட்டா, ஒன்னும் சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்த அர்த்தமா இருக்கணும், அதுவே பிரமாணத்துக்கு சேர்றதாயும் இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் இருக்கு? அவெல்லாம் ஞானம் குறவுனாலே அவெல்லாம் உபாசம் பண்ணாங்கிறதுக்கு எந்த பிரமாணம் கிடையாது. அதனால ஒரு பிரமாணம் இல்லாத போது இந்த சம்பிரதாயத்தை நம்ம மாத்தி எழுதக்கூடாது, சம்பிரதாயத்தை குலைக்க கூடாது. சம்பிரதாயத்தை என்ன அர்த்தம் சொல்லலாம், அதை அப்படியே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சுவாமி தேசியம்பி திருவிழா. அதனால மேல மேல இது வாதங்கள்லாம் நிறைய இருக்கு. அடுத்த பாருங்க, உபாசனா மந்த விஸ்வாசம் அதிகாரித்வாதக, உபாசனம் மந்த விசுவாசம் உடையவரே அதிகாரிகளை கொண்டது இன்னும் மதத்தை வென்றவர். முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான், அதேதான் இப்ப சொல்ற. முன்னாடி ஞானத்தை பத்தி பேசணும், விசுவாசத்தை பத்தி பேசுவோம். விசுவாசம் குறைஞ்சவர் உபாசனம் பண்ணுவார், பகவான் கிட்ட நல்ல விசுவாசம் இருக்கா எதுவுமே பண்ண மாட்டார், சரணாகதி பண்ணுவார் அப்படின்னு சொல்றதா. அப்படி பார்த்தாலும் வச்சுக்கோங்க, அப்போ அவருக்கெல்லாம் விசுவாசம் குறவுன்னு அர்த்தமாச்சு. வியாசன் உதாரணம் எல்லாம் உபாசனம் பண்றதுக்காக அவளுக்கெல்லாம் விசுவாசம் குறவுன்னு அர்த்தமாச்சு, அந்த அர்த்தமும் தப்பு. ஏன்னா அவளுக்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டும் நமக்கு நிறைய விசுவாசங்கிறது கிடையாது. வியாசருக்குமே பூர்ணமான விசுவாசம் கிடையாது அப்படின்னா, அப்ப அவர் சொன்ன மகாபாரதம், வியாசர் பண்ண பிரம்மசூத்திரம், வியாசர் பண்ண சகஸ்ரநாமம், வியாசர் பண்ண பகவத்கீதை, அந்த பகவத்கீதையில வியாசர் சொன்ன இந்த சர்மஸ்லோகம், அப்ப இதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு ஆயிடும். ஏன்னா அவருக்கே ஞானம் இல்லை, அவருக்கே விசுவாசம் இல்லைன்னா அவர் சொன்னதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? சர்மஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு ஆரம்பிச்சு இந்த சர்மஸ்லோகத்தை சொன்ன வியாசர் புத்தி இல்லாதவர், விசுவாசம் இல்லாதவர் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப அது என்ன சர்மஸ்லோகத்தை எப்படி வியாக்கியானம் பண்ண முடியும்? அப்ப சர்மஸ்லோகமே பிரமாணம் இல்லைன்னு ஆயிடும். அதனால இப்படிலாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. வியாசர் முதலானவர்கள்னா அதிகாரி புருஷர்கள் பெயர், ஆதிகாரிகர், அதாவது அவர் ரொம்ப வருஷ காலம் பூமியில இருக்கிறவ, அவருக்கு அது தெரிஞ்சிருத்தும் நம்ம இப்ப இல்ல இனி சிங்க வருஷ காலம் இருக்க போறோம். அப்போ என்ன பண்ற, இருக்கிற வரைக்கும் பகவத் சிந்தையோடு கூட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக உபாசனத்துல இறங்கிட்டாங்க. பிரபத்தி மாதிரி பண்ணிட்டு விட்டுடக்கூடாது, நன்றாக பகவத் சிந்தனம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவர் உபாசனம் பண்ணார்கள் அப்படிங்கறதுதான் சரி. ஏன் இவர்கள் வந்து சரணாகதி பண்ணல அப்படின்னா, இவாளுக்கு ஞானம் குறவு இருக்கு அதனால பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. பின்ன என்னன்னு கேட்டா, சரணாகதி பண்றதுக்கு ஒரு நாலு காரணம் சொல்லிருக்காரு இல்லையா முன்னாடி, பக்தியாதவ் சக்திபாவா பிரமிதி ரஹிதா சாஸ்திர பரிதாக காலக்ஷேபா க்ஷமத்வம், நாலு அதிகாரம். பக்தி செய்யறதுக்கு ஞானம் இல்லை, பக்தி செய்யறதுக்கு சக்தி இல்லை, பக்தி செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை, பக்தி
பண்ணி அத்தனை காலம் விளம்பரத்தை பொறுக்க முடியலைன்னு இந்த நாளையும் வர கிடையாது. அதனால நம்ம பக்தியை பண்ணுவோம். சக்தி இல்லைங்கிறது கிடையாது, ஞானம் இல்லைங்கிறது கிடையாது. அவரெல்லாம் அதிகார புருஷர்கள் ஆனபடியனால அவர்கள் ஏன் பிரபத்தி செய்யல அப்படின்னா, பிரபத்திக்கான அதிகாரம் வாழ்க்கை இல்லை. இப்போ அப்படிதான் ஆறுது, முன்னெடுக்கணும் நாளும் இல்லை. ஞான குறைவு அதிகார குறைவு எல்லாம் வாழ்க்கை கிடையாது. விசுவாச குறைவெல்லாம் இதெல்லாம் பிரபத்திக்கு இருக்கதெல்லாம். அதனால மந்த விசுவாசம் மந்த ஞானம் உள்ளவர்கள் தான் உபாசனத்துக்கு அதிகாரிகள். பூர்ண விசுவாசம் இல்லாதவாவா அப்படின்னு சொல்ற வாதமானது ரொம்ப பரிகாசப்படும் முடியாக நேர் எதிரான தவறான கருத்தாக இருக்கு. அதே மாதிரி அடுத்த வாதம் சொல்றார், அடுத்த திருநாமத்துல 962 உபாசனா லோக சங்கிரகமத மாரக, உபாசனமானது லோக சங்கிரகத்துக்காகவே வந்தது என்னும் மதத்தை ஒழித்தவர். இதுல வந்து சில பேருடைய அபிப்பிராயம், வியாசர் முதலானவாளை பத்தி, வியாசர் முதலானவாளுக்கு பூர்ணமான ஞானம் இருக்கா இல்ல குறைவான ஞான விசுவாசம் இருக்கா அப்படின்னா, குறைவான ஞான விசுவாசம் இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு சில பேர் சொல்றா இல்ல இல்ல, அவளுக்கெல்லாம் வியாச பராசர முதலானவர்களுக்கெல்லாம் பூர்ணமான ஞானம் தான் இருக்கு, பூர்ணமான விசுவாசம் தான் இருக்கு அவளுக்கு, அவ சனாகதியும் பண்ணியிருக்கான். ஆனாலும் அவ உபாசனம் எதுக்காக பண்ணாள் அப்படின்னு கேட்டா லோக சங்கிரகத்துக்காக பண்ணாள். லோக சங்கிரகம்னா உலகத்துல எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் இப்படி ஒரு உபாயம் இருக்கு அப்படிங்கறத தெரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக வியாசாதிகள் வந்து அந்த உபாசனத்தை அவ பண்ணான். லோக சங்கிரகத்துக்காக பண்ணதே தவிர உண்மையில அவ தனக்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு உபாயமாக அதை பண்ணலவா, அவளை விட்டுட்டா எல்லாத்தையும். ஆனா லோகத்துல இந்த மாதிரி ஒரு உபாயம் இருக்குங்கறத காமிக்கிறதுக்காக வா பண்ணா அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இந்த வியாக்கியானம் தப்பு. ஏன்னு கேட்டா வியாசன முதலானவர்கள்லாம் சரணாகிதி பண்ணார்கள், உபாசனத்தை வா உபாயமா பண்ணல, லோக சங்கரமா பண்ணார்கள் அப்படிங்கறதுக்கு என்ன பிரமாணம்? இந்த ஒரு வாதம் இருக்குல்லையோ, இது எந்த கிரந்தத்துல இருக்கு? யார் சொன்னா? இத ஒரு கிரந்தத்திலும் ஒரு மகரிஷியும் சொல்லல, நம்ம சம்பிரதாயத்திலும் ஒரு ஆச்சாரியரும் சொல்லல. இத அப்படி சொல்லாத அர்த்தம் இது. யாரோ கற்பனை பண்ணி இந்த அர்த்தத்தை கலக்கி விட்டுருக்கா, அதுவும் சரியா இல்ல, புரிந்தல. இப்போ வியாசன் முதலானவர்கள்லாம் பிரபத்தி பண்ணா பிரபத்தி அதிகாரிகள், உபாசனத்துக்கு அதிகாரிகள் இல்ல அப்படின்னா அவ ஏன் உபாசனம் பண்ணா? விருத்தமான இதே அவ ஏன் பண்ணா? அவ பண்ணக்கூடாது இல்லையோ, பண்ணக்கூடாது அவ ஏன் பண்ணா என்ன கேள்வி வந்து வரும். அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம லோக சங்கிரகம் அப்படிங்கறதுக்கும் அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுட்டு இருக்குங்க. லோக சங்கிரகம் அப்படின்னா என்ன கேட்டானா, ஏதோ லோக சங்கிரகத்தை பத்தி சுவாமி தேசியம் சொல்ற சரியான அர்த்தம் சொல்லணும். லோகத்துக்காக ஏதோ ஒண்ணு சொல்றது, இவனுக்கு அதிகாரம் இல்லாட்டா கூட லோகத்துக்காக ஏதோ பண்றதுதான் லோக சங்கிரகம் அப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. லோக சங்கிரகம் அப்படிங்கறத பத்தி பகவத்கீதா வாசியத்துல சுவாமி எம்பெருமானா சாதிச்சிருக்காரு. பகவத்கீதையில கண்ணன் சாதிச்சிருக்காரு அந்த விஷயத்தை, லோக சங்கிரகம் எவ்வாபி அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகத்துல. அதாவது கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்னு ரெண்டு இருக்கு, பகவத்கீதையில கண்ணன் சொல்லிட்டு வந்தான். இதுல முதல்ல கர்மயோகம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஞான யோகம் பண்ணும். ஞான யோகங்கிறது கிட்டத்தட்ட தியானம் பண்ணும், ஆத்மஸ்வரூப தியானம். இப்ப கண்ணன் என்ன சொல்றா, இந்த கர்மயோகம் பண்ணாதான் ஞான யோகம் சித்திக்கும். நல்ல கர்மங்கள் எல்லாம் பண்ணி அதனால நிர்மலமான மனசுலாம் ஞான யோகம் பண்ண முடியும். அதனால முதல்ல கர்மயோகம் பண்ணணும், அப்புறம் ஞான யோகம் பண்ணணும். இது ஒரு வழி. சில மகாபுருஷர்கள் இருக்கா, அவெல்லாம் கர்மயோகம் பண்ணாமே ஞான யோகம் பண்ண முடியும். அப்படி இருந்தா அப்படி பண்ணுவா. அப்போ அர்ஜுனனை பார்த்து சொன்னான் கிருஷ்ணன், அர்ஜுனா நீ கர்மயோகம் பண்ணு, ஏன்னா உனக்கு கர்மயோகம்ங்கிறது சுதர்மம், சுதர்மத்தை விட்டுடாத, உனக்கு இதுல தான் சக்தி இருக்கு, ஆனா இது நீ விட்டுடாத,
எவனுக்கு எதுல சக்தி இருக்கோ அவன் அதை தான் பண்ணணும். தேவையில்லாத ஒன்னு இழுத்து விட்டு கூப்பிடும். அது மாத்திரம் இல்ல, லோக சங்கிரகத்துக்காகவும் நீ கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னா. லோக சங்கிரகம்னா என்னன்னா, கிருஷ்ணன் உபதேசம் பண்ணி அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படிங்கறத லோகம் பார்த்துட்டே இருக்கு. கண்ணன் ஏதோ உபதேசம் பண்ணான்னு தெரியும், அர்ஜுனன் என்ன பண்றாங்கறத லோகம் பார்த்துட்டு இருக்கு. அர்ஜுனன் வந்து ஞானயோகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, கர்மயோகத்தை விட்டுட்டு ஞானயோகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஓ அதுதான் விசேஷம் போல இருக்கு அப்படின்னு லோகத்துல எல்லாரும் அதை ஆரம்பிச்சுவான். ஆனா உண்மையில எல்லாரும் ஞான யோகம் பண்ணக்கூடாது, ஞான யோகம் சில பேர் தான் பண்ணணும். ஆனா அர்ஜுனன் பண்றதை பார்த்தோன்னே எல்லாரும் ஞான யோகம் தான் பண்ணணும், இதான் கண்ணனுக்கு திருவுளம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் ஆரம்பிச்சு ஞான யோகம் பண்ண முடியாதவங்க கூட ஞான யோகத்தை ஆரம்பிச்சு கடைசியில நாசமாயிடுவான். என்ன கேட்டானா, இவன் கர்மயோகம் பண்ணிருந்தா பொழைச்சிடுவான், அதை விட்டுட்டு இந்த ஞான யோகத்தை பண்ணி இதுவும் பிடி கிடைக்காம கஷ்டப்படுவான், கடைசியில எல்லாத்தையும் விடுவான். அதனால என்ன பண்ணணும் கேட்டானா, இப்ப லோக சங்கரம்ங்கிறது இதுதான், ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அந்த ஒரு பொறுப்பு இருக்கு. அவர்கள் என்ன பண்றாங்க கேட்டான்னா, லோகத்துக்காக தான் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்து உயர்ந்த அனுஷ்டானமா இருந்தா கூட சாஸ்திரியமான ரீதியில லோகத்துக்காக சில காரியங்கள் செய்வார், அதுதான் லோக சங்கிரகம் அப்படின்னு பெயர். முக்கியமான விஷயம் என்ன கேட்டானா, எல்லாமே சாஸ்திரியமா இருக்கணும், சாஸ்திரத்தை மீறினதான் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு பெரியவர் சன்னியாசியா இருக்கான்னு வச்சுப்போம், அவரை சுத்தி இருக்கிற ஒரு சிஷ்யர்கள்லாம் கிரகஸ்தாலா இருக்கா, அப்ப கிரகஸ்தாலுக்கு கிரகஸ்த தர்மம்னா என்னங்கறத புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சார். அதனால அவர் என்ன பண்ணார், அவரும் கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி இப்படிதான் கிரகஸ்தால் இருக்கணும் அப்படின்னு பண்ணார்னு வச்சுக்கோங்க. இது லோக சங்கிரகம், லோகத்துக்கு காமிக்கத்தான் இப்படிதான் பண்ணேன் நானு அப்படின்னு சொன்னா இது தப்பு, இது விருத்தம். ஏன்னா சாஸ்திர விருத்தம் ஒரு காரியத்தை செஞ்சு சன்னியாசியா இருக்கணும், கிரேஸ்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. அப்படி கிரேஸ்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணா சாஸ்திர விருத்தம், சாஸ்திர விருத்தம் ஒன்னு பண்ணிட்டு நான் லோக சங்கிரகத்துக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்றது கொல்லியோ, அது ஏமாத்த வேலை. லோக சங்கிரகம்னா என்ன கேட்டானா, ரெண்டுமே சாஸ்திரியமா இருக்கும், ஒரு கடினமான உபாயம் ஒன்னு இருக்கும், ஒரு லகுவான உபாயம் ஒன்னு இருக்கும், இது ரெண்டுமே சாஸ்திரியமா இருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணுவான், லோகத்திற்கான லகு உபாயத்தை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இவன் என்ன பண்ணுவான், தானும் லகு உபாயத்தை பண்ணி காமிப்பான். அதுதான் லோக சங்கிரகம், தனக்கு இரண்டு வழிகள் சாஸ்திர சம்மதமானால் அவற்றில் லோகத்தாருக்கு சக்கியமாயும் ஹிதமாயும் இருக்கும் ஒன்றை அனுஷ்டானம் பண்ணி காண்பித்து லோகத்தாரே அதில் நிலையில் இருக்குகை அப்படின்னு சுவாமி தேசியம் சச்சிருக்க. லோக சங்கிரகம் தான் ரெண்டு வழிகள் சாஸ்திர சம்மதமா இருக்கு, அதுல லோகத்தாருக்கு எது நல்லதுன்னு பார்த்து அதை செய்யறதுக்கு தான் லோக சங்கிரகம் அப்படின்றது. இது தவிர சாஸ்திர விருத்தமாய் தனக்கு அதிகாரம் இல்லாத ஒன்றை செய்து காட்டுதல் லோக சங்கிரகம் ஆகாது. அதனால லோக சங்கிரகம்னா இந்த மாதிரி அர்த்தம் சொல்ல அப்படின்னா, வியாசாதி எல்லாம் லோக சங்கிரகத்துக்காக உபாசனம் பண்ணாள் அப்படின்னு சொல்றது தப்பு. என்ன சொல்றாங்க கேட்டானா, வியாசாலாம் வியாசர் முதலானவர்கள்லாம் உண்மையில உபாசனம் பண்றதுக்கு அவளுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நல்ல ஞானம் நல்ல விசுவாசப்படி பார்த்தா சரணாகிதி தான் பண்ணணும், ஆனா கூட லோக சங்கிரகத்துக்காக உபாசனம் பண்ணாள் அப்படின்னா உபாசனம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னா அப்புறம் உபாசனம் பண்ணாள்னா தப்பாச்சியது. லோக சங்கிரகத்துக்காக அப்ராமணிகமான ஒரு காரியத்தை பண்ணா, சாஸ்திர விருத்தமா ஒரு காரியத்தை பண்ணா அப்படின்னு சொல்லி விளக்க கூடாது. அதனால இந்த வியாக்கியானம் தப்பு அப்படின்னு. அதிகார விருத்தமாக யார் எதை செஞ்சாலும் அது லோக சங்கிரகமாக ஆகாது. அதனால இந்த மாதிரி வியாக்கியானம் கூடாது. இல்ல பிரவிற்த்தி ரூப சகல தர்ம தியாக மதாந்தகாக, பிரவிற்த்தி ரூபங்களான சகல தர்மங்களையும் விட வேண்டும் என்ற மதத்தை வென்றவர். அதுக்கு மேல இன்னொரு வியாக்கியானம் ஒண்ணு இருக்கு, சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்று சொல்லியோ. அதுல தர்மங்கிறது ரெண்டு விதம், பிரவிற்த்தி தர்மம் நிவிற்த்தி தர்மம் அப்படின்னு. இதுல இந்த இடத்துல பிரவிற்த்தி தர்மத்தை எடுத்துக்கணும்,
எல்லா பிரவிற்த்தி தர்மத்தையும் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். நிவர்த்தி தர்மம் அப்படிங்கறத விடச்சலி சொல்லல, பிரவர்த்தி தர்மங்களே விடச்சலி விதிக்கிறது. ஏன்னா சொவ்வியாபாரம் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு இருக்கிறது தானே சரணாகதிங்கிறது. அதனால பிரவர்த்தி தர்மமானது சொவ்வியாபாரத்தை விட்டு விடணும், தன்னுடைய ரட்சணத்துக்காக தான் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்றது. ஒரு உதாரணம், யாகம், சொர்க்கத்துக்காக யாகம் பண்றான் வச்சுக்கோங்க, அது தன் ரட்சணத்துக்காக தான் செய்யற வியாபாரம். ஏன்னா சொர்க்கத்துக்காக தானே யாகம் பண்றான், சொர்க்கங்கிற பலன் வேணும் அப்படிங்கறதுக்கு தானே யாகம் பண்றான், தனக்கு சொர்க்கத்துல பரம சுகம் வேணும் அப்படிங்கறதுக்கு தானே யாகம் பண்றான். அதனால அது பிரவிற்த்தி தர்மம், இந்த பிரவிற்த்தி தர்மத்தை விட்டுடணும். நிவர்த்தி தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா, செய்யக்கூடாதுங்கறதுல நிவர்த்தி தர்மம், யாரையும் இம்சை பண்ணக்கூடாது அப்படிங்கறது நிவர்த்தி தர்மம். அப்போ இந்த நிவர்த்தி தர்மத்தை எல்லாம் விடக்கூடாது, யாரையும் இம்சை பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நிவர்த்தி தர்மம். இதெல்லாம் சுரக்ஷணார்த்த வியாபாரம் இல்ல, தன் ரக்ஷணத்துக்காக தான் பண்றாங்கிறது கிடையாது. இப்போ உதாரணம், யாருமே ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு பொதுவான தர்மம் இருக்கு. நான் யாருமே ஹிம்சை பண்ணாம இருக்கேன், அதனால எனக்கு ஏதாவது புண்ணியம் உண்டானா, இதனால ஒரு புண்ணியம் கிடையாது. ஹிம்சை பண்ண பாபம் உண்டு, ஹிம்சை பண்ணாம இருந்தால் புண்ணியம் அப்படிங்கறது கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து நிவர்த்தி தர்மம் பேர். எப்படியான யாகம் பண்ணா புண்ணியமோ, அது மாதிரி அஹிம்சையினாலே புண்ணியம் அப்படிங்கறது கிடையாது. அதனால யாகம் முதலான பிரவிற்த்தி தர்மங்கள்லாம் சரணாகதிக்கு எதிரானவை, நிவர்த்தி தர்மங்கள்லாம் சரணாகதிக்கு எதிரானவை இல்ல. பிரவிற்த்தி தர்மங்கள்லாம் சரணாகதிக்கு எதிரானவை. நிவர்த்தி தர்மம் என்ன கேட்டான்னா, எல்லாத்தையும் விட்டுடுறது தானே, நிவர்த்தினா விட்டுட்டு இருக்கிறது தானே, சரணாகதியிலையும் எல்லாத்தையும் விடுறது தானே சொல்லியிருக்கு. அதனால இது விருத்தம் இல்லை. அதனால பிரவிற்த்தி ரூப தர்மத்தியாகம்தான் சர்வதர்மான் பிரத்யேஜன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு வாதம். இந்த வாதத்தை மறுக்கிறார் சுவாமி, இப்படி சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னு கேட்டான்னா, பிரவிற்த்தி நிவர்த்தின்னு ரெண்டு சொல்றோம் இல்லையோ, உண்மையில் இந்த நிவர்த்திங்கிறதும் ஒரு விதத்தில் பிரவிற்த்தி தான். இது ஒரு வியாபார விசேஷம், அப்ப அதுவும் தன் ரக்ஷணத்துக்காக ஆகும் அப்படிங்கறது நம்ம ஏத்துந்தான். இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிருக்கேன், விஷத்தை சாப்பிட வேண்டாம், கலஞ்சம் பக்ஷேதம் முதலான வசனங்கள்லாம் இருக்கு. நீ இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, விஷம் கலந்த உணவை சாப்பிடாத. விஷம் கலந்த உணவை சாப்பிடாம ஒருத்தர் தான் வச்சுக்கோ, அது நிவர்த்தி, அது ஸ்வரக்ஷணார்த்தம், தன் ரக்ஷணத்துக்கு தான் நிவர்த்தி. அதை சாப்பிட்டா உயிர் போயிடும், அப்ப ஸ்வரக்ஷணார்த்தம் தான் நிவர்த்தி. அப்போ பார்த்தா, அப்படி பார்த்தா இது நிவர்த்தி தர்மம். அப்ப சுரக்ஷணத்துக்காக நிவர்த்தி தர்மம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, சுரக்ஷணத்துக்காகவும் நிவர்த்தி தர்மம் ஆகும். அதுபோல் நிவர்த்தியும் ஒரு விதத்தில் பிரவிற்த்தி தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால வேதத்தில் சொல்லப்பட்ட உபவாசங்கள்லாம் கொல்லும், அதெல்லாம் நிவர்த்தி தர்மங்கள். ஒரு உதாரணம் பார்ப்போம், உபவாசம் வேதத்தில் சொல்லியிருக்கு, அது நிவர்த்தி தர்மம். அது உபாசன சாப்பிடாம இருக்கணும், அது நிவர்த்தி தர்மம். அப்போ இதையும் விட்டுடணும் அப்படின்னு ஆயிடும். இப்படின்னா அர்த்தம் சொல்லக்கூடாது. பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் ரெண்டையும் விட்டுடணும் அப்படிங்கறது சம்பிரதாய விருத்தம். நம் சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள்லாம் நிவர்த்தி தர்ம நிஷ்டாலாக நிவர்த்தி தர்மத்தை அவதானத்தோட கைங்கரியம் பண்ணி நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணி அபசார பரிகாரங்கள் அபசாரத்தின் நிவர்த்தி பண்ணிட்டு நிவர்த்தி தர்மத்தை பரிபாலனை பண்ணிருக்காங்கிறது தெரியுது. ஆச்சாரியர்கள் எல்லாருமே இன்னி வரைக்கும் இருக்கிற ஆச்சாரியர்கள் வரைக்கும் எல்லாரும் கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட இருந்துட்டு இருக்கா, அவதானத்தோட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த மாதிரியான தர்மத்துல அவ இருந்துட்டு இருக்கா, எல்லாத்தையும் விட்டுடணும், இதையும் விட்டுடணும், அதையும் விட்டணும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆச்சாரம் இல்லாமல் ஒரு அனுஷ்டானம் இல்லாமல் வேண்டிட்டு செய்து தெரிஞ்சின்றிருக்காள் அப்படிங்கறது கிடையாது.
அதனால ரெண்டுத்தையும் விட்டுடணும், பிரவர்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் ரெண்டுத்தையும் விட்டுடணும் அப்படிங்கறது அர்த்தம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சம்பிரதாய விருத்தமான அர்த்தம். இதெல்லாம் பிரவர்த்தி தர்மத்தை மாத்திரம் உடைச்சொல் இருக்கு, நிவர்த்தி தர்மத்தை உடைச்சொல்ல அப்படின்னா உண்மையில நிவர்த்தி தர்மம் கூட ஒரு பிரவர்த்தி தர்மம் தான். அதுவும் சுரக்ஷணாத்மான வியாபாரத்தை தான் விடணும், நிவர்த்தி தர்மம் சுரக்ஷணாத்மா ஆகும். அப்ப அதையும் விட்டுடணும்னு ஆயிடும். அப்ப நிவர்த்தி தர்மத்தை விட்டா என்ன ஆகும் அப்படின்னா செய்யக்கூடாது செய்யணும்னு ஆயிடும். விபரீதமான ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி அர்த்தங்கள் பண்ணக்கூடாது. பிரபத்தி அனுஷ்டான கால சர்வதர்ம விமுக்திகா சொன்னா, பிரபத்தி செய்யும் காலத்திலேயே சர்வதர்ம தியாகம் செய்ய வேண்டும் என்பதை மறுத்தவர். சில பேர் என்ன சொல்றா, சர்வதர்மான் படித்தஜ அப்படின்னா வாழ்நாள் முழுக்க எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த சரணாகதி பண்ணச்ச சர்வதர்மான் படித்தஜ, சரணாதி பண்ணச்ச வேற தர்மம் எதுவும் பண்ணக்கூடாது. சரணாதி பண்ற காலத்துல அந்த சமயத்தில் பார்த்தோம் பிரபத்திக்கு அங்கமாக சர்வ தர்ம தியாகம், எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு தான் பிரபத்தி பண்றான். அதனால சரணாகதிக்கு அங்கமாக அந்த சமயத்துல சொல்லி இருக்கு என்ன ஒரு வாதம், அந்த வாதமும் தப்பு. ஏன்னு கேட்டான்னா, பிரபத்தி காலத்துல எல்லா தர்மத்தையும் விட்டுடணும் அப்படின்னு விதிக்கிறது இருக்கும் இல்லையோ, அது வீணது. ஏன்னா எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு தானே பிரபத்தி வந்திருக்கான், பிரபத்திக்கு அதிகாரமே அதுதானே. அப்படி வச்சு அவனை போய் விட்டுடணும் விட்டுடணும் அப்படின்னு சொல்றது வீண், அது விதிக்க முடியாது. அதுவும் இல்லாம எந்த தர்மத்தை விட சொல்றது, எல்லா தர்மத்தையும் விட்டுடணும் அப்படின்னா இவனுக்கு சம்பவிக்காத யாகம் முதலான தர்மங்களை விட சொல்றாரா, இல்ல சம்பவிக்கிற தர்மத்தை விட சொல்றாதா? சம்பவிக்காத தர்மத்தை விட சொல்ல வேண்டாம், சம்பவிக்கிற தர்மத்தை தான் விட சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய எல்லா தர்மத்தையும் விட்டுடணும் அப்படின்னா, அப்ப சரணாகதி பண்ணச்ச குடிமி யஜ்ஞோபவீதம் ஊர்தகுன்ற தாரணம் பகவத் கஷேத்திரவாசம் இந்த தர்மங்கள்லாம் சரணாகதி பண்ணச்ச இருக்கும். அப்ப இதெல்லாமும் விட்டுடணும் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். குடிமிங்கிறது ஒரு தர்மம், அதை விட்டுடணும். போன போட்டுனா அது ஒரு தர்மம், அதை விட்டுடணும். சரணாகதி பண்ணனா சர்வ தர்மத்தையும் விட்டுடணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுடணும் ஆயிடும். இது விபரீத அர்த்தம் ஆயிடும். அதனால அப்படியே அர்த்தம் சொல்லக்கூடாது. பிரபத்தி அனுஷ்டான காலத்துல சர்வ தர்மத்தையும் விட்டுடணும் அப்படிங்கிற அர்த்தங்கள் எல்லாம் கிடையாது. அது வந்து சரியான அர்த்தத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படியானால் சுவாமி தேசியம் இதெல்லாம் விஸ்தாரமா சொல்றது, அவன் சுருக்கமா பார்த்துட்டு இருக்கும். யாவத் ஜீவம் சர்வதர்ம தியாகம் விஜயமாகிலன்றோ இவ்விரோதம் உள்ளது, பிரபத்தி அனுஷ்டான காலத்தில் சர்வதர்மங்களுடைய சுரூப தியாகம் அங்கமானால் விரோதம் இல்லையே என்னில், அப்போது சம்பாவிதம் அல்லவற்றொன்றுடைய சுரூப தியாகம் விதிக்க வேண்டாம். சம்பாவிதமானவற்றினுடைய சுரூபத்தியாகம் விதேயமாகில் சர்வ தர்மத்தையும் பிரபத்தி காலத்தை விட்டுடணும்னா, பிரபத்தி காலத்துல அப்ப என்ன முடியுமோ அந்த தர்மத்தை சொல்லணும் விட்டுடணும். மற்ற தர்மத்தெல்லாம் விட சொல்றதுல அர்த்தம் இல்ல. அப்ப என்ன சர்வத்தி காலத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, பகவத் கஷேத்திரவாசம் சிகா யஜ்ஞோபவீதம் ஊர்ந்து கொண்டதான இருக்கு, அப்ப இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அதனால இப்படி ஒரு அர்த்தமும் சொல்லக்கூடாது. ஆகையால் உபாசனத்தில் வரும் கர்மாத்யங்களாலே நிரபேட்சையா இருக்கிற பிரபத்திக்கு அங்கமாக ஒரு தர்மத்தையும் பற்ற வேண்டா அப்படின்னு அர்த்தம். தியாக விதி தரும்போது இந்த மாதிரிதான் அர்த்தம் சொல்லணும். பிரபத்திக்கு அங்கமாக எதுவும் கிடையாது, பிரபத்திக்கு அங்கமான எல்லாத்தையும் விட்டுடுவோம் அப்படின்னு. அடுத்தது 985 பிரதட்சிண பிரணாமத்யனுஜ்ஞா கைங்கரிய ஹேதுத்ருக்கு, இந்த திருநாமத்தினுடைய அர்த்தத்தை நாம் விஸ்தாரமாக பின்னாடி பார்க்கலாம். கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.